குட் மார்னிங் நேற்று நம்ம தாவரங்கள் வாழும் உலகத்தில் அறிவியலில் தாவரங்கள் வாழும் உலகங்கிற லெசனில் நம்ம வேரின் பணிகள் பார்த்தோம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இங்கே பாருங்கள் சிந்தனைக்கு சற்று யோசியங்கள் இஞ்சி கொடுத்துருக்காங்க இது தண்டா வேரா அப்படின்னு கேட்குறாங்க ஆக்சுவலாக உண்மையாக பார்த்தோன்னா இஞ்சிங்கிறது ஒரு தண்டு அதாவது நிலத்தண்டு அப்படிங்கிற டைப்பில் வரும் அது என்னங்கிறத பற்றி நம்ம தெளிவாக படிப்போம் நெக்ஸ்ட் செயல்பாடு வேரின் மூலம் நீரை உறிஞ்சுதல் வேர் எப்படி நீரை உறிஞ்சுது அப்படிங்கிறத தெரியிறதுக்காக ஒரு செயல்பாடு கொடுத்துருக்காங்க நோக்கம் என்னென்னா வேர்கள் நீரை உறிஞ்சுகிறது என்பதை உற்று நோக்கல் தேவையான உபகரணங்கள் ஒரு குவளை ஒரு குவளை நீர் நீலமை கேரட் அதாவது ப்ளூ ஒரு டம்ளர் வா தண்ணி அதுக்கப்புறம் ஒரு கேரட் செயல்முறை ஒரு குவளை நீரில் ஒரு சில துளிகள் நீளமையை இட வேண்டும் அந்த ஒரு டம்ளர் தண்ணியில் வந்து என்ன பண்ணும் ஒரு ஒன்று ஒரு ஒரு சொட்டு இல்லைன்னா ரெண்டு மூணு சொட்டு மையை விட்டுக்கலாம் அதாவது இங்கு ப்ளூ இங்கை விட்டுட்டு நன்றாக கலக்கிய பின் கேரட்டை அந்த நீரில் மூழ்கியவாறு வைக்க வேண்டும் அந்த ப்ளூ இங்க்கு போட்ட தண்ணியை வந்து நல்லா கலக்கி விட்டுட்டு அதுக்குள்ளே அந்த கேரட்டை வந்து வச்சிடணும் நல்லா மூழ்கி இருக்கிற மாதிரி இரண்டு அல்லது மூன்று நாட்களுக்கு பிறகு கேரட்டை எடுத்து நீல வாக்கில் வெட்டி பார்க்கும் ரெண்டு அல்லது மூணு நாள் கழித்து அந்த கேரட்டை எடுத்து இப்படி நேராக வாக்கில் வெட்டி பார்க்கணும் அறிதல் கேரட் துண்டுகளின் மையப்பகுதி நீல நிறமாக மாறியிருப்பதிலிருந்து வேர்கள் நீரை உறிஞ்சுகின்றன என்பதை அறிந்து கொள்ளலாம் இப்போது அந்த கேரட் வந்து தண்ணி உறிஞ்சிருக்கிறதுனால தான் உள்ளே வந்து அந்த மையோட தண்ணியோடு சேர்ந்து அந்த இங்கும் சேர்ந்து போயிருக்குது அதனால தான் கேரட் வந்து ப்ளூ கலராக மாறியிருக்குது இதிலருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா வேர்கள் வந்து நீரை வந்து உறிஞ்சுது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் இப்போது நம்ம இதுவரைக்கும் பார்த்தது வேர் தொகுப்பு அடுத்தது நம்ம பார்க்க போகிறது தண்டு தொகுப்பு தண்டு தொகுப்பு அப்படின்னா தரைக்கு மேலே இருக்கக்கூடிய பகுதியை தான் நம்ம என்ன சொல்லுவோம் தண்டு தொகுப்பு பாருங்கள் இதை தான் நம்ம தண்டு தொகுப்புன்னு சொல்லுவோம் நிலத்தின் மேற்பரப்பில் வளர்கின்ற பகுதிக்கு தண்டு தொகுப்பு என்று பெயர் இதன் அச்சு தண்டு என அழைக்கப்படும் தண்டு தொகுப்பானது நேர் ஒளிநாட்டம் உடையது நேர் ஒளிநாட்டம் உடையது அப்படின்னா சூரிய ஒளியை நோக்கி தான் வளரும் அதனால தான் நேர் ஒளிநாட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க இதுவே வேற இருந்ததுன்னா புவி நாட்டம்னு சொல்லுவாங்க அதாவது புவியை நோக்கி வளர்கிறதுனால புவி நாட்டம் இது சூரிய ஒளியை நோக்கி வளர்றதுனால ஒளி நாட்டம் இது இலைகள் மலர்கள் மற்றும் கனிகளை கொண்டுள்ளது இதில் இலைகள் மலர்கள் கனிகள் எல்லாமே இருக்கும் தண்டு பூமியின் மேற்பரப்பில் சூரியனை நோக்கி வளர்கிறது இது நமக்கு எல்லாருமே தெரியும் பூமியினுடைய மேற்பரப்பில் சூரியனை நோக்கி வளர்ந்துட்டுருக்குது தண்டில் கணுக்களும் கனிவிடை பகுதிகளும் உள்ளன அதாவது இந்த மாதிரி தண்டுலேருந்து இலை தோன்றக்கூடிய இந்த பகுதிக்கு பேர் தான் கணும் இந்த கணவுக்கும் அடுத்த இலை தோன்றக்கூடிய கணுவுக்கும் இடையில் உள்ள பகுதிக்கு பேர் தான் கணுவிடை பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் தண்டில் கணுக்களும் கணுவிடை பகுதிகளும் உள்ளன தண்டில் இலைகள் தோன்றும் பகுதிக்கு தண்டில் இலைகள் தோன்றும் பகுதிக்கு தான் என்ன பேருனா கணு என்று பெயர் பாருங்கள் இரண்டு கணுக்களுக்கு இடையே உள்ள பகுதி கணுவிடை பகுதி என்று அழைக்கப்படுகிறது தண்டின் நுனியில் தோன்றும் மொட்டு நுனிமொட்டு என்றும் இலையின் அடிப்பகுதிக்கும் தண்டிற்கும் இடையே உள்ள கோணம் இலை கோணம் என்றும் அழைக்கப்படுகிறது அதாவது இலையின் அடிப்பகுதிக்கும் தண்டிற்கும் இடையே உள்ள கோணம் இதுதான் இலை கோணம்னு சொல்லுவாங்க சப்போஸ் மேலே நுனியில் வந்து மொட்டு உருவாச்சுன்னா அதுக்கு பேர் நுனிமொட்டு அப்படின்னு பேர் இதில் பாருங்கள் இலையின் அடிப்பகுதி இலை கோணம்னு சொல்கிறோம் இலையின் கோணத்தில் தோன்றும் மொட்டு இலைக்கோண மொட்டு என்று அழைக்கப்படுது நுனியில் தோன்றுச்சுன்னா நுனி மொட்டுன்னு சொல்கிறோம் இலைக்கோணத்தில் தோன்றுச்சு அப்படின்னா இலைக்கோண மொட்டு அப்படின்னு சொல்கிறோம் செயல்பாடு ரெண்டு தண்டின் மூலம் நீர் கடத்துதல் கீழே வந்து வேர் உறிஞ்சி கொடுக்குற நீரை தண்டு தான் வந்து தாவரத்தினுடைய மற்ற எல்லா பாகங்களுக்கும் கொண்டு போகுது அதனால தான் இங்கே சொல்கிறாங்க நோக்கம் தண்டின் மூலம் நீர் கடத்துதலை பற்றி அறிதல் தேவையான உபகரணங்கள் பால்சம் தாவரத்தின் ஒரு சிறு கிளை ஒரு கூளை நீர் சோப்புமை பால்சம் தாவரத்தோட ஒரு சின்ன கிளை தண்டினுடைய கிளை எடுத்துக்கிறோம் அப்புறம் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கிறோம் அப்புறம் ரெட்டிங்க் எடுத்துக்கிறோம் ஒரு குவலை நீரில் சிவப்பு மையை கலந்து அதனுள் பால்சம் தாவரத்தின் சிறு கிளையின் அடிப்பகுதி மட்டுமே நீரில் மூழ்கி இருக்குமாறு வைக்க வேண்டும் அதாவது தாவரத்தினுடைய அடிப்பகுதி மட்டும் மூழ்கி இருக்குமாறு தண்டு சிவப்பாக மாறும் தண்டின் மூலம் சிவப்பு நிறமுடைய நீர் மேல் நோக்கி தாவரத்தின் அனைத்து பாகங்களுக்கும் கடத்தப்படுகிறது இதிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் தண்டு சிவப்பு நிறமாக மாறுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த தண்டு அதில் இருக்க நீரை உறிஞ்சி மற்ற இடத்துக்கு இருக்குன்னு அர்த்தம் அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு நீங்கள் படிக்க போகிறது தண்டின் பணிகள் தண்டானது கிளைகள் இதை தான் நீங்கள் இதில் நாலு பாயிண்ட் இருக்குது இந்த நாலு பாயிண்ட்டையும் படித்து எ டெஸ்ட் எழுதி எனக்கு அனுப்பிவிடணும் தண்டானது கிளைகள் இலைகள் மலர்கள் மற்றும் கனிகள் ஆகியவற்றை தாங்குகின்றது வேரினால் உறிஞ்சப்பட்ட நீர் மற்றும் கனிமங்கள் தண்டின் வழியாக தாவரத்தின் மற்ற பாகங்களுக்கு கடத்தப்படுகிறது நம்ம படித்தோம் இல்லையா வேர் ம வேர் உறிஞ்சி தர்றது எல்லாத்தையுமே தண்டு தாவரத்தினுடைய எல்லா பாகங்களுக்கும் கடத்தக்கூடிய வேலையை தான் செய்யுது இலையினால் தயாரிக்கப்பட்ட உணவு நமக்கு தெரியும் தாவரத்தினுடைய இலைப்பகுதியில் தான் ஸ்டொமேட்டா அப்படின்னு சொல்லுவோம் குளோரோஃபில் பச்சையம் இருக்குது அதுதான் உணவு தயாரிக்குதுன்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க சின்ன கிளாஸில் அப்போது இலையில் தயாரிக்கப்படுற உணவை தண்டு வழியாக மற்ற தாவரத்தின் எல்லா பாகங்களுக்கும் கடத்தக்கூடிய வேலையே இது தான் செய்யுது தண்டு தான் செய்யுது சில தாவரங்கள் உணவை தண்டில் சேமித்து வைக்கின்றன எடுத்துக்காட்டு கரும்பு இப்போ கரும்பு தாவரத்தில் நம்ம சாப்பிட்றோம் இல்லையா கரும்பு அதில் இருக்கக்கூடிய அந்த இனிப்பு பகுதி எதுன்னா தண்டு அப்போது சில தாவரங்கள் என்ன பண்ணுதுன்னா உணவை தன்னோட தண்டு பகுதியிலேயே சேமித்து வைக்கிது இதுதான் தான் வந்து தண்டினுடைய பணிகள் நீங்கள் இன்றைக்கி இதை தான் படித்து டெஸ்ட் எழுதி அனுப்பிவிடணும் தேங்க்யூ